கேட்றோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நாங்களும் வந்துங்க சூப்பரா இருக்கோம் சோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னால வீடியோ போட முடியல அதனால தான் ஒண்ணும் கோச்சிக்காதீங்க ஓகேவா சோ இன்னைக்கு வீடியோ வந்து நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் இன்னைக்கு போடுறேன் இந்த வீடியோல நம்ம கார்டனோட அப்டேட் காமிக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு ஃபுல்லா காமிக்கிறேன் ஓகேவா இன்னைக்கு காலையில எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு पूजा पड़िटे उकें इनकी सैटरडे आदि इनकी कुक पड़ा इनकी काले वेले इनकी पुट्टु कड़लकर सेटर सो पे सापड़ो भयंकर पसिद सापड़क मुना और इंट्रो एचें सो नम्बर गार्डन इतना कुछ कुछ और चेड़ियाँ ना वलर्ट ऐसा इवो ना वो फुला एलि और एलि वो एल सापो चेड़ी एल डेमेज पड़िड़ी इतना कुछ इलेल वो कुछ और ओके ओकेवान नील गार्डन अगर मेल फुला नटटो ऐसा अनिल इोम तिरटा इर्दे इं वो एदमे संडे कलि रोम कष्टपड़े इतना एलिका फुला नट्टे की ओट अट अड़चिटो அதனால இப்ப எலியும் வரறது இல்ல அதனால இப்போ செடி எல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு கார்டனும் காமிக்கிறேன் ஓகேவா சோ இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ வாங்க ஓகே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறேன் இதுங்க வெள்ளம் போல இருக்குன கறி ஆ இருக்குடா தண்ணி தண்ணியா இருக்கு இன்னைக்கு ஐயோ ஒண்ணும் இல்ல இது கண்ணியானா கடலை கண்ணி புட்டு கண்ணி கறி पुट ओ पुट पोड़ी परवाल वांग सापड़ा नानू अनिलू फ्रेंड्स आइटम नांगे इप्पो संडे पोट्टुरदिल्ल पीनट वेच्चिट्टिरुक्केन चुमड़ो अनिल ओए अनिल ये रेंडा रेंडो எடுத்துட்டு போய் இப்போ நான் உங்களுக்கு நம்ம கார்டனோட அப்டேட் காமிக்கிறேன் இங்க பாருங்க மேலே ஃபுல்லா நாங்க நெட் போட்டுட்டோம் இது எதுக்கு போட்டோம்னா நான் சொன்னல்ல எலியோட தொல்லை தாங்க முடியல ரொம்ப கொடுமையா இருக்கு அந்த எலியோட தொல்லை இதுக்கும் நாங்க இந்த நெட் போட்டோம் இந்த நெட் எப்படி கடிச்சு வச்சிருக்கு தெரியுமா இங்க பாருங்க இங்க கடிச்சு இங்க ரோட்ட பண்ணி வச்சிருக்கு பாருங்க இது வழியா நேத்து நைட் வந்திருக்கு எலி இந்த இந்த பாட்டில எல்லாம் பாருங்க மண்ணு அப்படியே குழிச்சு குழிச்சு வச்சிருக்கான் என்ன பண்றது நெட் போட்டும் விடவே மாட்டேங்கறான் இங்க எல்லாம் பாருங்க மண்ணு ஓட்ட பண்ணி வச்சிருக்கான் இன்னொன்னு காமிக்கிறேன் இங்க பாருங்க பெரிய ஓட்ட பண்ணி வச்சிருக்கான் இங்க எல்லாம் சோ நேத்து நைட்டும் வந்திருக்கு இந்த நெட் போட்டும் எலி கேட்கவே மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்க அதுதான் இப்போதைக்கு அப்டேட் ஓகேவா ஸோ இப்போ ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு எலி வந்து நேற்று அது ஓட்ட பண்ணி அது வழியாக வந்திருக்கு ஸோ இன்றைக்கே வந்து அது மூடணும் இல்லைன்னா திருப்பி இன்றைக்கி நைட்டும் வந்துடும் ஸோ அப்டேட் என்னென்னா எல்லாமே நார்மல் இருக்கிற பிளான்ஸ் தான் நம்ம துளசி மஞ்சளோட செடி நல்லா சூப்பராக வந்துருச்சு மஞ்சள் அப்புறம் இந்த மஸ்க் மெலனெல்லாம் நேத்து கடிச்சு வச்சு இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்புறம் லெமன் ட்ரீல குட்டி லெமன் ஆயிருக்கு கருவேப்பிலை சூப்பரா வளர்ந்திருக்கு பாருங்க இனிமே இது கட் பண்ணி இதில இருந்து கருவேப்பிலை எடுக்கணும் கட் பண்ணாதான் இதில இருந்து இனிமே வேற புது பிரான்ச்சஸ் எல்லாம் வரும் அப்புறம் கத்திரிக்காய் செடியில ஒரு குட்டி கத்திரிக்காய் இருக்கு மின்ட் எல்லாம் நல்லா சூப்பரா வந்திருக்கு கிரேப்ஸ் செடி நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு அப்புறம் கார்ன் கார்ன் காமிக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஜீனியால எல்லாம் பூ ஆயிடுச்சு கார்ன் செடியில கார்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இங்க ரெண்டு கார்ன் அங்க ஒன்று அப்புறம் சன்ஃப்ளவரோட செடி தக்காளி செடியிலெல்லாம் குட்டி குட்டியாக இந்த செடி டொமேட்டோ ஆக ஆரம்பிச்சிடுச்சிங்க பாருங்கள். அப்புறம் வேறு என்ன காமிக்கணும்னு நினச்சேன், சில்லியோட செடி எல்லாமே அந்த எலி கடிச்சு வச்சுருந்தது. இப்போ தான் சில்லியோட செடியிலெல்லாம் இலை வந்திருக்கு. இது எல்லாமே மொட்டையாக வச்சுருந்தது, இப்போ தான் இந்த சில்லியோட செடியிலெல்லாம் இலை வருது. ஸோ அதனால் இன்னும் சில்லி அழகான விஷயம் உங்களுக்கு காமிக்கணும். இங்கே பாருங்கள், டபுள் ஷேடட் சன்ஃப்ளவர். இந்த தடவை நான் டபுள் ஷேடட் சன்ஃப்ளவர் தான் போட்டிருந்தேன், அழகாக வந்திருக்கு. இதில் இதோட ஃபோட்டோ கூட நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அப்புறம் இதிலெல்லாம் இப்போது இந்த சன்ஃப்ளவரோட இதிலெல்லாம் மொட்டு ஆயிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு மேரிகோல்டு. ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளோட கார்டனோட அப்டேட். ஓகே, இது நேற்று நான் பண்ண ஆரம்பித்த ஒரு க்ளவுட் பில்லோ. சும்மா ஒரு குட்டி பில்லோ பேபிக்காக செய்யலான்னு நினச்சேன். இது வந்து ஒரு ட்ரையல் தான். இது கரெக்டாக வந்தால் அப்புறம் இன்னுமே நிறைய பில்லோஸ் இதே மாதிரி செய்யலாம். க்ளவுடு, ஸ்டாரு, மூணெல்லாம் செய்யலான்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து லைட்டாக கண், மூக்கெல்லாம் வரையணும்னு ஆசையாக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பில்லோன்றதுனால ஒரு ட்ரையல், அதனால் இது எப்படி வரும்னு தெரியாது. கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்குறேன், நல்லா வந்தால் மட்டும் இது கண்டினியூ பண்ணுவேன். நம்ம க்ளவுட் பில்லோ இப்படி வந்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குல்ல, குட்டியாக ஒரு மேகம். அப்போது இது இனிமேல் இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இதில் கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சால் இன்னும் நல்லா க்யூட்டாக இருந்திருக்கும். ஸோ இதை நான் எப்படி செஞ்சேன்றது காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு இது நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணியிருந்தேன். பட் இப்போது கொஞ்சம் இப்படி சுளுங்கிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் க்ளவுடு வரைஞ்சி கட் பண்ணி வச்சேன். 2 பீஸ் கட் பண்ணேன். லைக் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்படி 2 துணி இப்படி வச்சுட்டு ஒட்டுக்காக வச்சுட்டு கட் பண்ணேன். அப்போ 2 பீஸ் வந்தது. அது வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் இப்படி காலியாக வச்சுருந்தேன். இதிலிருந்து இந்த பஞ்சியெல்லாம் நரைச்சிட்டு அப்புறம் இங்கே இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதே மாதிரி 3 ஸ்டாரெல்லாம் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம க்ளவுட் பில்லோ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இங்கெல்லாம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இதோட நிறைய ஷேப்ஸ் எல்லாம், ஸ்டார், மூணெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி வேறு வேறு கலரில் இந்த க்ளவுடெல்லாம் செய்யணும். ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா க்யூட்டாக சாஃப்டாக இருக்குது. ஸோ இது இனிமேல் நிறைய பில்லோ செஞ்சுட்டு உங்களுக்கு ஒட்டுக்காக காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே ஆத்துக்காரர் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போது எனக்கு சாப்பிட்ற டைம் இல்லைன்னா எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 11 o'clock ஆகும்போது இது சாப்பிட்டா அப்புறம் வயிறு நல்லாயிருக்கும். அப்போ தான் லஞ்சு சமைக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி வேறு இது எடுக்க போகணும், வேக்சினேஷன் எடுக்க போகணும். ஸோ இதுமே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நம்ம வேக்சினேஷன் எடுக்க போகலாம். அதுக்குள்ளே நான் எங்கே கிளம்பிட்டேன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் இன்றைக்கி வேக்சினேஷன் எடுக்க போகிறேன், கோவிட் வேக்சினேஷன். ஆக்சுவலி கோவிட் வேக்சின் எடுக்காமல் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இருந்தேன். நேற்று டாக்டர்கிட்ட போன போது டாக்டர் சொன்னாங்க கூடிய சீக்கிரம் வேக்சினேஷன் எடுக்கணும், அந்த டெல்டா வேரியண்ட் வருது அப்படின்னு. டெல்டா வேரியண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி வேக்சினேஷன் எடுக்க போகிற பயமாக இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதோடய சைட் எஃபெக்ட் எல்லாம் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கு. இதுன்னா குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால. ஸோ வாங்க நம்ம போய் வேக்சினேஷன் எடுத்துகிட்டு வரலாம். வேக்சினேஷன் எடுத்தாச்சு, அங்கே ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. அதனால் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். இங்கே ஒரு குத்துனாங்க. வலியெல்லாம் இல்லை, அவங்க வேக்சினேஷன் எடுத்தது ஆக்சுவலி எனக்கு தெரியல. அப்படியே குத்துனாங்க, அவங்க பேசிக்கிட்டே ஒன்றுமும் பேசிக்கிட்டே அப்படியே எடுத்தாங்க. அதனால வலிக்கவே இல்லை. இப்போது எனக்கு கை, யூஸ்வலி எல்லோரும் சொல்லுவாங்கல்ல வேக்சினேஷன் எடுத்தால் கை வலிக்கும் அப்படின்னு. எனக்கு இது வரைக்கும் எதுவும் வலிக்கலை, இன்னுமே வலிக்குமான்னு தெரியல. ஸோ வேக்சினேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், COVID-19 ரெஜிஸ்ட்ரேஷன், COVID-19 வேக்சினேஷன் ரெக்கார்ட் கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் முடிஞ்சது. இனி 3 வீக்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் டோஸ். ஸோ அவ்வளோதான், இனிமே போய் சமைக்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு கூட பருப்பு குழம்பு, பாசிப்பருப்போட குழம்பு தான். ஏன்னா அந்த சாம்பார் பருப்பில் செஞ்சால் ரொம்ப கேஸ். அதனால் இப்போ பாசிப்பருப்பில் தான் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி டைமு வேறு கிடைக்கலையா, வேக்சினேஷன் எல்லாம் போட்டு வந்ததுனால. அதனால் சீக்கிரமாக இந்த பருப்பு குழம்பு செஞ்சுட்டேன். நீட்டமா இருக்கிற பயர் இருக்கு இல்லையா லாங் பீன்ஸ் அதோட பொரியல் அவ்வளவுதான் இன்னைக்கு சிம்பிளா லஞ்ச் முடிச்சிட்டோம் அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் இது இருக்கு நெல்லிக்காயோட ஊறுகாய் செஞ்சு வச்சிருக்கேன் அதுவும் சேத்தி ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் நான் லஞ்ச் சாப்பிட போயிட்டு இருந்தேன் ஒருத்தர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பீனட்காக டா எனக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன் சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு இனிமேல் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதுதான் நல்லா செம்ம தூக்கம் வருது ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதனால் போய் தூங்கி வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்ச உடனே செம பசி அப்படியே நல்லா ஒரு காரமாக சாட்டு சாப்பிடணும் போல் இருக்குது அதுவும் பானிபூரி அதனால அதுக்கார்ட்ட சொல்லி ரெடி ஆகி நின்றுட்டுருக்கேன் பானிபூரி வேணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஒரு ராயல் சாட்னு ஒரு ஃபுட் ட்ரக் இருக்குது புதுசாக நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் இன்றைக்கி திருப்பியும் போயிட்டு நான் பானிபூரி சாப்பிட போகிறேன் அதுக்காருக்கு இன்றைக்கி தஹி பூரி வேணும்னு சொல்லியிருக்காரு ஸோ போயிட்டு ஒரு ரவுண்ட் கட்டிட்டு வரலாம் வாங்க சாட் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் வந்துருச்சு தஹி பூரி அப்புறமா சமோசா சாட் அப்புறம் பானிபூரி இந்த மூணும் காரில் உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வர வழியில் அப்னா பஜார்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க அங்கே போயிட்டு போமோகிரானட் வாங்கிட்டு வந்தோம் ஒரு போமோகிரானட்க்கு $2.49 இதுக்கு முன்னாடி விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ ஜாஸ்தி பண்ணிட்டாங்க நாங்கள் நல்லா வயிறு நிறையா சாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போது வாக்கிங்காக கிளம்பியிருக்கோம் கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் பண்ணி பேசி அப்புறமா வாக்கிங்காக கிளம்பியிருக்கோம் யூஸ்வலி நாங்கள் ஒரு 25 to 30 minutes வாக் பண்ணுவோம் ஈவினிங் அவ்வளோதான் அதை விட ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை அதே மாதிரி ரொம்ப ஸ்பீட்லலாம் நடக்கிறது இல்லை ரொம்ப ரொம்ப மெதுவாகவும் இல்லை ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லை ஒரு பிரிஸ்க் கைண்ட் ஆஃப் வாக்கிங் தான் பண்ணுறோம் அதுக்கார காலையில் வாக்கிங் எல்லாம் போயிட்டு தான் வருவார் அதனால் அவருக்கு சும்மா என் கூட நடக்கணுன்றதுக்காக வர்றாரு அவ்வளோதான் வாக்கிங் எல்லாம் போய் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டின்னர் சாப்பிட்டோம் 2 இட்லி மட்டும்தான் சாப்பிட்டேன் ஏன்னா அவ்வளோக்கு பசி இல்லை ஆனால் நைட்டு பசிக்குமோன்னு பயந்துட்டு 2 இட்லி சாப்பிட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த மகாபாரதம் இது நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இது இப்போ நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்காரர் வாங்கி கொடுத்தாரு நல்ல புக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இது நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் மகாபாரதம் இது வந்து எப்படின்னா இப்படி காமிக் ஸ்டைலில் இருக்குது ஸோ நம்மளுக்கு சீக்கிரம் என்ன நல்லா புரியும் கதையெல்லாம் அதே மாதிரி இது காமிக் மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்க கதை இப்போ நமக்கு ஒருத்தங்க கதை சொல்லி கொடுத்தா அது இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுரும் இல்லையா ஆனால் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே படிக்கும்போது அது அப்படியே பிரெயினில் நிற்கிது அதுவும் மகாபாரதம் மாதிரி ஒரு கதைன்னா வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் அது வந்து எல்லாருமே ஒவ்வொரு பிக்சரில் இப்படி அழகழகாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோன்னு நினைக்காதீங்க இது நான் காசு கொடுத்து அமேசான்லேருந்து வாங்கினது நான் இல்லை அதுக்காரு வாங்கி கொடுத்தாரு இதுக்கு $60 என்னமோ அமேசானில் ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்துச்சு 3 இருக்குது அதில் 2வது புக்கு நான் இன்றைக்கி முடிச்சிருக்கேன் இனிமேல் லாஸ்ட் புக் இது தான் லாஸ்ட் 3rd இங்கே பாருங்கள் 3 இது இன்றைக்கி இல்லை இன்றைக்கி டயர்டாக இருக்கேன் இன்றைக்கி முடிச்சிட்ட 2nd புக்கு 3rd புக்கு நாளைக்கு ஆரம்பிக்க போகிறேன் இதில் வந்து அந்த மகாபாரத யுத்தம் இருக்கும் அதுதான் படிக்க போகிறேன் ஸோ இது நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஏதாச்சும் புக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை தவிர நான் வந்து வேறு என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னா சுடோக்கோ புக்கு நிறைய டாலர்ட்ரியிலேருந்து வாங்கியிருக்கேன் ஸோ டெய்லி சுடோக்கோ பண்ணுறது அப்புறம் இந்த கிராஸ்வேர்டு இதெல்லாம் தான் நான் இப்போது என்னோடய டைம் பாஸுக்காக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன் இப்போ வந்து மணி 10:15 ஆச்சு செம்ம தூக்கம் வருது பால் குடிச்சிட்டு தூங்க போகிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோ நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேற ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான விலாகாய் வர வரைக்கும் பாய்.